சூர்யா நடித்து வரும் சிங்கம் 3 படத்தின் படப்பிடிப்பு முடியும் முன்பே இந்த படத்தின் வியாபாரம் கிட்டத்தட்ட 100 கோடியை நெருங்கிவிட்டதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த படத்தின் முந்தைய 2 பாகங்களும் நல்ல வரவேற்பை பெற்று விநியோகஸ்தர்களின் பையை நிரப்பியதால் இந்த படத்தின் உரிமையை கைப்பற்ற பெரும் போட்டி உள்ளது. சூர்யாவின் படங்களுக்கு பொதுவாக தமிழகத்தை போலவே தெலுங்கு மாநிலங்களில் நல்ல வரவேற்பு இருக்கும் என்பது தெரிந்ததுதான். ஆனால் இந்த படம் கேரளாவிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் கேரள ரிலீஸ் உரிமையை 5.3 கோடிக்கு சொப்பனம் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வாங்கியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இந்த தொகை சூர்யாவின் படங்களில் மிகப்பெரிய தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா, அனுஷ்கா செட்டி, ஸ்ருதி ஹாசன் மற்றும் பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைத்து வருகின்றார். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்திற்கு பிரியன் ஒளிப்பதிவாளராகவும் விடிவி விஜயன் படத்தொகுப்பாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். ஹரியின் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் எங்களது செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.